மென்மையை சொல்லி அந்த உண்மையை சொல்லி ஒரு தன்மையாக என்னை மேடை கலைத்த பெண்மையை உன்னை நான் வணங்குகிறேன். கவிதா வந்து கவிதாவே கவிதை எழுதுவோம், நல்ல ரைட்டர் கூட அவங்க. இந்த சிறப்பான நிகழ்விலே பங்கு பெற வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். குறிப்பாக பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், எனது குடும்ப நண்பர்கள், அவர்களுக்கு எனது வணக்கம். இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு தம்பி இயக்குனர் பேரரசு அவர்கள், அவர் வந்து நிறைய பேசுவார். ஏன்னா அவர் ரொம்ப பக்தியான பக்தி ரொம்ப பக்தி பரவசம் மிக்கவர். அவர் அவரும் ஒரு முனியாண்டி மாதிரி. திருப்பாச்சியும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கு வேற ஒரு வேலை இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கோம். சார் அன்பழகன் வந்திருக்காரு, நிறைய சிறு பட முதலீட்டு சிலர் தயாரிப்பாளர் சங்க தலைவர். அவர் தனியாக சங்கம் ஆரம்பித்து நிறைய பேர்த்த வாழ்த்திக்கிட்டு வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. நிச்சயமாக அது வந்து இந்த படத்துக்கும் அவருடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தது சொல்லப்போனால் உண்மையிலுமே தயாரிப்பாளர் பேர் என்ன, வீர அமிர்தராஜ் அப்பா. அந்த கருப்பாக அந்த முனியாண்டி வர்றார் இல்லையா, அதை பார்க்கும்போது அந்த வீரமெல்லாம் இவர்கிட்ட அப்படியே இருக்கு பாருங்க. அப்படியா சார், வாங்க சார், வாழ்த்துக்கள் சார், நீங்கள் தான் வாங்க, உங்களை தான் வாழ்த்திட்டுருக்கேன். அதாவது நட்புக்காக ஒருத்தர் படம் தயாரிக்க வந்து இன்றைக்கி வரல ஒரு சந்தோஷமாகவே இருக்கிறாருன்னா அது ஒரு பெரிய விஷயம் தெரியுமா. அந்த சந்தோஷத்தை தக்க வைக்கிறதுக்காக கடினமாக உழைச்சிருக்காங்கன்னா உண்மையில் ரெண்டு நண்பர்கள், அதுவும் வந்து ஒருத்தர் இஸ்லாமியர் ஒருத்தர் இந்து. நாங்கள் நேற்று கூட பேசிக்கிட்டு இருந்தோம், மனித வாழ்க்கையில் மிக முக்கியமானது நான் எந்த மதத்தை யாரை எந்த சாமியை கும்பிடுறோன்றது முக்கியமல்ல, அந்த சாமியை உள்வாங்கி மக்களுக்கு இணக்கமாக ஒரு நல்வாழ்வை வாழ்வதற்காக யாரையும் தொல்லப்படுத்தாமல் வாழ்கிறவன் தான் தன்னுடைய மதத்தை சார்ந்தவன். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எல்லா மதமும் வந்து உண்மை, நல்லது, தீமை எதிர்ப்பு, அன்பு, இதை தான் கற்றுக் கொடுக்குது. ஸோ அந்த ரொம்ப அழகாக சொன்னார் டைரக்டர் ராஜா முகமது, தன்னுடைய நண்பர் ஜெயகாந்த் அவர் வந்து இந்த பாண்டி கோயில் பஸ் ஸ்டாப்பில் நாங்கள் மீட் பாண்டி கோயிலில் மீட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி முனியாண்டியை பற்றி அந்த ரொம்ப ஃபேமஸ் கோயில் அது, அந்த மதுரை டு விருதுநகரோட ரோட்டில் இருக்கேன். அந்த கேரக்டர் பார்த்த உடனே அந்த ரெண்டு கேரக்டர் கருப்பாக இருக்கிற அவங்க யார், ரெண்டுமே நீங்கள் தானா? ரெண்டு கேரக்டர் இல்லை, நீங்கள் ஒன்று தெரியுது, இன்னொருத்தர் ஃபுல்லாக கருப்பாக போட்டுருக்குறது. அது மூணுமே சூப்பர் ரொம்ப. நம்ம ஏதோ வந்து இப்போ கன்னடத்தில் ஒரு படம் காந்தாரா கெட்டப் எனக்கு அந்த படத்தை பார்த்த ஒரு இது இருக்குது, அந்த இம்பேக்ட் இருக்குது. வாழ்க வளமுடன். நீங்கள் உங்களுடைய முதல் முயற்சி கன்னி முயற்சி ராஜா முகமதுக்கும் ஒரு இந்துவும் முஸ்லீமும் சேர்ந்து ஜெயிக்கணும்டா, அதுதான்டா வாழ்க்கை. அது சூப்பர், ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவர் வந்து ராஜா முகமது தயாரிப்பாளர் அண்ணன் அண்ணின்னு சொல்கிறது, இதை வந்து கண்டினியூ பண்ணணும், இது கண்டினியூ ஆகணும். காசுக்காகவும் தான் படம் பண்ணணும், காசு இல்லாமல் படம் பண்ண முடியாது. இது ஏன் வந்து சினிமா மட்டும்தான் கமர்ஷியல் ஆர்ட்னு சொல்லுவாங்க, நான் கமர்ஷியலாக தான் படம் பண்ணணும், வேறு வழி இல்லை, பணம் போடுறோம், பணம் வரணும்ல. பணத்தை இழப்பதற்காக யாரும் படம் எடுக்க வருவதில்லை, ஆனால் பெரும்பாலானவர்கள் இழந்து விடுகிறார்கள். அதுக்கு என்னென்னா ஒரு நல்ல கண்டென்ட், நல்ல விஷயத்தை ஜனங்களுக்கு சொல்லணும்,
நல்லபடியாக சொல்லணும். இதில் எல்லாமே புதுமுகங்களாக இருந்தாலும் ஒருத்தரை தவிர நான் பார்த்த வரைக்கும் அதில் நம்ம வில்லன் என்னுடைய முதல் படத்தோட ஃபைட் மாஸ்டர் சூப்பர் சுப்பராயன் அவர்கள். அவர் ஆளு மிரடான ரொம்ப மென்மையானவர், ரொம்ப தங்கமானவர், ரொம்ப உண்மையானவர், ரொம்ப மென்மையானவர், ரொம்ப மிகச்சிறந்த கவிஞர் சூப்பர் சுப்பராயன். என்னுடைய முதல் படத்துலேயே என்னுடைய பாடல்கள் எல்லாம் ரசிப்பார் அவர். யோ ஃபைட் மாஸ்டரை வந்து நீங்கள் வந்து பாட்டு இப்போ எப்படி உதயா எழுதுன நீ அப்படி இப்படின்ட்டு அபிதான சிந்தாமணி அதை பற்றி பாட்டுகள்லாம் சொல்லுவார். அபிதான சிந்தாமணி ஆமாம், நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார் அவர். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, திருக்குறள் எழுதுனது யார் அப்படின்னா திருவள்ளுவர். இந்த திருவள்ளுவர் எழுந்த இன்னொரு ஒரு நூல் இருக்கு தெரியுமான்னு என்ன சொல்லுங்க யாராச்சும். அதான் அபிதான சிந்தாமணியா பாருங்க. இது யாராச்சுக்கு தெரியுமா? ரொம்ப நன்றி ஐயா, நீங்கள் அதிகம் சொல்லணும் அதை பற்றி விளக்கமாக. ஸோ அதை பற்றியெல்லாம் அவர் படிச்சிருந்தார். படிச்சுட்டு கவிதையாக சொல்ல ஆரம்பிச்சோடனே நானே பயந்துட்டேன், என்னடா இது ஃபைட் மாஸ்டர் நம்மளை ஒரு கவிஞராக பார்க்க வேண்டியதாக இருக்கேன்னு. அந்த அளவுக்கு சினிமாவில் வந்து நிறைய பேர் நிறைய திறமைகளை வச்சுருக்காங்க, பட் லேண்ட் ஆகிற இடம் வேறு வேறையாக போகுது. நல்ல ஒரு மாதிரியே மிகப்பெரிய ஹீரோ ஆகியிருக்க வேண்டிய ஆள், டைரக்டராக மாட்டிக்கிட்டேன். பர் அவர் அஹஹான்னு சிரிக்கிறார் பாருங்க, அவர் டைரக்டர் ஆக வேண்டிய ஆள், ஆர்டிஸ்டாக வந்து மாட்டிக்கிட்டார். நம்ம காலேஜ் இருக்கார், அவர் வந்து அவர் செத்து செத்து விளையாடுவோமான்னார் அவர். உயிரோடு இப்போ எல்லாத்துக்கூட விளையாடிட்டுருக்காரு. இசையமைப்பாளருக்கு தான் இந்த விழா. ஆக்சுவலாக சௌந்தர்யன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த, ரொம்ப எளிமையானவர், ரொம்ப நல்லவர், அருமையான பாடல்கள். மூன்று பாடல்களுமே முத்தான பாடல், நல்ல டியூன், சூப்பர் டியூன் டியூன். அந்த மூணு பாடல்களையும் அழகாக எடுத்திருக்கீங்க தம்பி. நீங்கள் முதல் பட இயக்குனர் மாதிரி இருக்கு, முதல் படமா இது முதல் பட இயக்குனர் மாதிரி இல்லை, அழகாக எடுத்திருக்கீங்க, நல்லா எடுத்திருக்கீங்க. ஹீரோயினை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க பாட்டில், நல்லா நடிச்சிருக்காங்க ஹீரோயின், நல்ல ஸ்டெப் போட்டிருக்காங்க. யூ ஹேவ் அ குட் ஃபீச்சர், குட் ஃபியூச்சர் ஆல்சோ. குட் ஃபீச்சர்ன்றது வேறு, குட் ஃபியூச்சர்ன்றது வேறு. நல்ல கட்டமைப்பான உடலும் நல்ல நடிப்பும் தெரியுது, உங்கள் பாவனைகள் எல்லாம் நல்லாயிருக்கு, டான்ஸ் நல்லா பண்ணியிருக்கீங்க. தம்பியும் அதுக்கு இணையாக ஓரளவுக்கு ஃபைட்டு, டஃப் ஃபைட் அப்படி எப்படி நடந்து வந்தாலும் ஒரு ஸ்டைலாக அவர் நிச்சயமாக மதுரையிலிருந்து எப்படி எங்களுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஜெயிச்சாரோ அந்த மாதிரி பரவாயில்லைங்க. இருங்க, மதுரை சைடு தானே, அந்த கோயில் மதுரை கிட்ட தானே இருக்குது. அவர் மதுரை முனியாண்டியாக தானே இறங்கி வந்து நிற்கிறார் இப்போ. முனியாண்டி இறங்கினதுனால தான் இந்த மேடையில் இருக்கீங்க, இல்லைன்னா இருந்திருக்க மாட்டீங்க. அந்த நம்பிக்கையை தான் நம்ம மக்களை வாழ வைக்கிறது. நம்ம விஞ்ஞானத்தில் எத்தனையோ அற்புதங்கள் படைக்கலாம். சந்திர மண்டலத்துக்கு போகிறோம், சந்திரனை பார்க்க போகலாம். இப்போ சந்திரனை பார்த்து அதெல்லாம் குண்டும் குழியுமாக இருந்தது பார்த்த ஒருத்தன் எனக்கு வந்து, யோ இந்த மாதிரிலாம் எங்களை ஏமாற்றி விட்டியேன்னு ஒருத்தன் எனக்கு ஒரு தகவல் அனுப்பிச்சான். என்னடா ஏமாத்தினேன்னு, சும்மா வெள்ளி நிலவே வெள்ளி நிலவேன்னு பாட்டு எழுதி அது பார்த்தேன், நிலவே உன் முகம் காட்டு அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினேன் யஜமான் படத்தில், நிலவே முகம் காட்டு அப்படின்னு. அந்த முகத்தை பார்த்த உடனே கஷ்டமாக இருக்கு, யார் இப்படி ஏமாற்றி விட்டீங்களே ஏன் நிலாவை அப்படி இப்படின்னு வர்ணிச்சுன்னு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு அற்புதமான தாட்டை எடுத்து அது ஒரு விஞ்ஞான ரீதியாக வந்து மாற்றி எங்கேயோ போய் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்ற நிலமையிலலாம் போய் ஆராய்ஞ்சு, இது ஒரு படம் ஆங்கில படத்தை பற்றி சொல்கிற கான்வர்சேஷன் ஒரு படம், கடவுள் இருக்கிறாரா இல்லையா, நம்ம இறந்த பிறகு நமது உயிர் எங்கே போகுது, உயிர் உயிர் இருக்குதானே, மூச்சு இருக்கு இல்லையா, நம்ம மூச்சு காத்திருக்கு, நம்ம உடம்பெல்லாம் வந்து ஒவ்வொரு கெமிக்கலாக மாறிடுது, கால்சியம் பொட்டாசியமாகவும் உப்பாகவும்
தோலு கீழ் எல்லாமே உருகி எல்லாம் மண்ணோட மண்ணாக மக்கும்போது பல அதில் வந்து பல கெமிக்கல் ப்ராடக்ட்ஸாக போய் கலந்துருது மண்ணுக்குள்ளே, புரியுதா? ஆனால் அந்த மூச்சு எங்கே போகுது? இதை பற்றி ஒருத்தி ஆராய்ச்சி பண்ணுறான், ஒரு படத்தை சொல்கிறேன். ஆராய்ச்சி பண்ணி காற்று மண்டலத்தில் தான் இருக்கும், அந்த காற்று மண்டலத்திலிருந்து சுவாசம் வந்து நம்ம சுவாசம் காற்று மண்டலத்தில் இருக்கிறது, இறந்தவர்களுடைய சுவாசம் காற்று மண்டலத்தில் இருக்கிறது. அந்த காற்று மண்டலத்தில் எப்படி அது இருக்கிறது கண்டுபிடிக்க வந்து ஆத்மான்னு சொல்கிறான், அவங்களே சொல்கிறான் அந்த ஒரு அமெரிக்கன் டைரக்டர். அந்த ஆன்மா வந்து காற்றுக்குள்ளே இருக்கு, காற்றுலேருந்து எங்கே போகுது? எங்கேயோ போயிருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே ஆக்சிஜன் இல்லாத இடத்த கடந்து போயிடுது, அங்கே போனால் அதெல்லாம் மிதக்கும். மிதக்கும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணுற, ஒரு ஹீரோயின், அந்த படத்துக்கு ஹீரோயின், மேலே ஏதோ ஒரு சவுண்டு வர்றதை கண்டுபிடிக்குது. அது எப்படின்னா டெலஸ்கோபிக் மைக்ரோஃபோனை கண்டுபிடிக்குது. அதை யூஸ் பண்ணி அந்த மைக்ரோஃபோனை வச்சு பல 10,000 கிலோமீட்டர், 20,000 கிலோமீட்டர், 50,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு இல்லை இருக்கிற சத்தத்தை வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணுறான். ஸோ யாரோ இருக்கிறாங்க அங்கே, யார் அது? அதுதான் இங்கே இருந்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு அவள் ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ராக்கெட்டெல்லாம் ரெடி பண்ணி அமெரிக்காவில் பெரிய சயின்டிஸ்ட்டுக்கு, அதில் ஒருத்தர் இல்லைம்பார், ஒருத்தர் இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன்பா, நம்ம ஹீரோயின் தான் வந்து, அவள் சின்ன வயசில் அவங்க அப்பாவை இழந்துருவாள், அவங்க அப்பா தன் சொத்தெல்லாம் தன் மகள் வந்து இந்த மாதிரி விண்வெளி ஆராய்ச்சிக்கெல்லாம் அவர் பெரிய ஆளாக வரணுன்றதுக்காக சொத்தெல்லாம் அதுக்காக மட்டுமே எழுதி வச்சுருப்பார். ஸோ அந்த அப்பாவை அவன் ரொம்ப நேசிக்கிறான். எங்கள் அப்பா வந்து என்னை என்னவா ஆகணும்னு நினச்சாரோ இன்ட்ரெஸ்ட்டை போயிச்சுக்கிட்டு அது போய் கண்டுபிடிக்க போகிறேன், எங்கள் அப்பாவோட வாய்ஸு கூட அதில் இருக்குன்னு நினைக்கிறான், புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுக்குண்டான ராக்கெட்டை ரெடி பண்ணுறாங்க. அந்த ராக்கெட்டு போகுது, இறங்குது. அது எந்த வேகத்தில் போகுதுன்னா காற்று, அதாவது சவுண்டுன்றாங்களே சவுண்டோட வேகத்தை விட 10,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஜாஸ்தியாக போகுது. அது போயிட்டு அவள் இருந்து வந்த செகண்டு இங்கே வந்து ஒரு 10 செகண்டில் வந்துடுவாள், பட் அங்கே அவள் இருக்கிறது ஒரு 2-3 நாள் இருந்திருப்பாங்க. அங்கே போன உடனே பார்த்தா எல்லாம் இந்த மாதிரி ஒரு மாதிரி கலர் கலராக வேவ்ஸ் வந்துட்டுருக்கும். இவன் அப்படியே போய் ஒரு கிராஷ் லேண்டாகி அந்த ராக்கெட் நிற்கும், அதுக்கு ராக்கெட்லேருந்து இறங்குவான். இறங்கின உடனே பார்த்தான்னா எல்லாம் கலர் கலராக எதோ மர்மர் சவுண்டு கேட்குது. இவ ரெக்கார்ட் பண்ணால் அதே நாய்ஸ் அங்கே வருது, அதை நோக்கி தான் இவன் பயணம். அதே என்ன கலர் கலராக போகுது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் மயக்கம் போட்டுறா. மயக்கம் போட்ட உடனே அப்படியே கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு அழகான கடற்கரை, நல்ல நீல நிற கடல், அங்கங்கே அழகான தென்னை மரம், ஒயிட் பீச்சு. அதில் இவங்க அப்பா இவ சின்ன வயசில் எப்படி இருந்தாரோ அந்த அப்பா வர்றாரு. அவர் இறக்கும்போது எப்படி இருந்தாரோ, அவர் வந்து என்ன கண்ணே நல்லா இருக்கியான்னு, அப்பா இது என்ன உண்மையாம்பா, உண்மைதான் வா அப்படிமா, அப்பாவை கட்டி பிடிச்சி, அப்பா டேடி எப்படி இதெல்லாம் நான் பார்க்குறது உண்மையா? அவளுக்கே ஒரு ஆச்சரியமாயிடும், எப்படி இது நான் பார்க்கும்போது இல்லை இல்லை, உன்னுடைய சௌகரியத்துக்காக நாங்கள் எல்லாம் இதை மாற்றிருக்கோம், நீ பார்த்த இடத்த மாதிரி இது மாற்றிருக்கோம். அப்போது அந்த கலர் கலராக போச்சு இந்த வேவ்ஸு, அதில் ஒரு வேவ் தான்மாண்ணா, 10,000கணக்கான வேவ்கள் இருக்குது, நான் உன் அப்பாவோட ஆத்மாடா. அப்புறம் நம்பவே முடியல, டேடி என்ன உண்மை நான், ஆமாம் நீ வந்துட்ட என்னை பார்த்துட்டேன் எனக்கு தெரியும் உன்னுடைய அஃபெக்ஷன், அதுக்கு எல்லோரும் ஒத்துழைச்சதுனால நான் உன்னை மட்டும் உன் கண்ணுக்கு மட்டும் நான் வந்து உங்கள் அப்பா மாதிரியே தெரிஞ்சேன், இப்போ நீ கிளம்பி போயிட்டு வாடா, நீ நல்லா வருவேன்னு சொல்லி அப்பா பாராட்டி அனுப்புவார். திருப்பி அந்த ராக்கெட்டில் உட்காரன் திடீர்னு நீங்கள் வந்து இறங்கும், இங்கே விஞ்ஞானிகள் சொல்லுவேன் ஏ என்ன என் 10 நிமிஷத்துக்குள்ளே எப்படியா போயிட்டு வரும். அப்புறம் அந்த கால வேறுபாடுன்றது இருக்குது பாருங்கள், அது அந்த பேசிஸில் பெரிய ஆர்கியூமெண்ட் நடக்குது. அப்போ தான் பில் கிளின்டன் வருவார், அவர் தான் பிரசிடெண்ட். அப்போ பிரசிடெண்ட் வந்து இவன் போகலை, அவன் போனா, இவன் போகலே போனா, இது இதெல்லாம் சாத்தியமா, கண்டங்களை எல்லாம் கடந்து ஒருத்தர் ராக்கெட்டில் போய் இறந்த மனிதர்களோட ஆவியை பார்த்துட்டு வருவது, அவர்கள் உருவத்தோடு அவர்களை பேசி வருவதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பெரிய சண்டையே நடக்கும். அப்போ தான் பிரசிடெண்ட் சொல்வார்,
இவர் சென்றால் என்பது உண்மையா, செல்லவில்லை என்பது உண்மையா என்பதை இதோடு விட்டு விடுங்க. இது வந்து அதிகம் நீங்கள் நோண்டினீங்கன்னா நம்ம கடவுளை தேடுற முயற்சியில் இறங்கின மாதிரி ஆகிடும். கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்றது மட்டும்தான் நம்ம நினைக்கணும். கடவுள் எப்படி இருப்பார்ன்ற ஆராய்ச்சியெல்லாம் துவங்கினீங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டையை போட்டுக்குவீங்க. எங்கள் கடவுள் இல்லை, உங்கள் கடவுள் வேறு மாதிரி இருக்கார். அது மாதிரி அந்த கடவுள் ஒருத்தர் இருக்கிறான்ற பயத்தில் தான் இந்த உலகத்தில் மக்கள் அமைதியாகவும் நியாயமாகவும் நடக்க முயற்சி வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கடவுளையும் நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா கடவுளையும் கரெக்ட் பண்ணிடுவேன். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் நான் இவ்வளவு தூரம் இந்த கதையை சொல்கிறேன். ஸோ சினிமா எவ்வளவு அற்புதமான ஆயுதம் பாருங்கள். கடவுளை நீ தேடாதே என்று ஒரு அமெரிக்கன் பிரசிடெண்ட்டே வந்து அந்த படத்தில் பேசி அந்த படத்தை வேணால் முடிஞ்சால் பாருங்கள், எல்லாம் நெட்டில் இருக்குது. த கான்வர்சேஷன்னு ஒரு படம் தயவு பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இரண்டு மதத்தை சேர்ந்தவர்கள், எனக்கு அதை தான் வந்து அவர் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ணன் தம்பி மதுரையில் வந்து ஆக்சுவலாக இஸ்லாமியர்களும் தேவமார்கள் எல்லாம் மச்சான் மாமா அப்படின்னு தான் கூப்பிட்டுக்குவாங்க. மதுரை விருதுநகர் எல்லா ஏரியா அந்த பக்கம் தென் மாவட்டங்களில் ஸோ அவ்வளவு உள்ளுணர்வோடு இருப்பாங்க. அந்த உள் உணர்வின் வெளிப்பாடாக நான் இந்த படத்தை பார்க்குறேன். அது அந்த டான்ஸ், அந்த முனியாண்டி வேஷத்தில் டான்ஸு எக்ஸ்ட்ராடினரி. அந்த அந்த உக்கரத்தை காட்டுறது யார் இப்போ மேக்கப் மேனு வந்திருக்காரா? மேக்கப் மேனுக்கு ஒரு கை தட்டுங்க. ஏன்னா ஒரு சின்ன படம் எடுக்கிறதுல கூட நான் எவ்வளவு டெடிக்கேஷனோடு இருந்திருக்காங்கன்றதை பாருங்க. இதுதான் இது இதெல்லாம் தான் நம்ம வந்து பத்திரிகையாளர்கள் ஜனங்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு சின்ன படம்ன்றது இல்லாமல் அதில் ஒரு கடவுள், அந்த கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை, முனியாண்டி மேலே, முனியாண்டி சாமின்றது எல்லா எல்லா ஊர்லேயும் முனீஸ்வரன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு காவல் தெய்வத்துக்கு ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. எங்கள் ஊரில் கூட நம்ம எது பண்ணாலும் முதல்ல முனியாண்டி வேண்டிட்டு தான் நம்ம ஸ்கூலுக்கே போவோம். புள்ள ஒழுக்கமாக படித்து பாஸ் பண்ணும், ஃபெயிலாகாமல் படிக்கிறதுக்கே முனியாண்டி தான் காரணம். ஸோ இந்த படமும் ஃபெயிலாகாமல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு முனியாண்டி காரணமாக இருப்பார். இசை வந்து தலைவரே நல்லா பண்ணியிருக்கீங்க, சூப்பர் சூப்பர் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இதில் இசைக்கு போட்ட அடியும் சரி, ஹீரோ ஹீரோயின் இடியும் சரி ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆக இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் இனி அடுத்தது நம்ம தம்பி திருமலை இயக்குனர், தயாரிப்பாளர், பெரிய அரசியல் கட்சியின் முக்கியஸ்தர், எங்களையெல்லாம் நம்ம தப்பு செய்யும்போதானே இதெல்லாம் பண்ணாதீங்கண்ணே மிரட்டக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவர் என் தம்பி. ஸோ அவரெல்லாம் இருக்காங்க. இன்னும் சாரோட தயாரிப்பாளரோட நண்பர்கள்னு ஒரு பட்டாளமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து அதுதான் சொன்னேன், நட்பு குடும்பம் இந்த மாதிரி இருந்தாலும் ஒருங்கிணைஞ்சு செய்கிற ஒரு விஷயம் டெஃபினட்டாக வெற்றி அடையும் என்பது என்னுடைய மனசு சொல்லுது. டெஃபினட்டாக இந்த படம் முனி பாய்ச்சல், சாதாரணமாக பாய்ச்சலாக இருக்காது, அது வேறு லெவல் பாய்ச்சலாக இருக்கணும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய பாடலாசிரியர் வரலையா? சரி, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தின் துணை இணை இயக்குனர்கள், ஒளிப்பதிவாளர் யார்? ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க, ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க, சூப்பர். அதாவது எதுனா ஒரு சின்ன படம் மாதிரி தெரியல, ஒரு புது படம் மாதிரி தெரியல. ஆக இந்த படத்தை நல்லபடியாக அங்கே பாருங்கள், மறைந்திருந்து என்னை பார்க்குற அண்ணன் விஜய் முரளி அவர்களுக்கும், அவர் ஜாலியாக மேன், அவர் எல்லாம் எங்கக்கிட்ட வேலை வாங்குகிற இடத்துல இருக்கார். விஜய் முரளி என்ன வந்து நிறைய பேசுவார், கதையெல்லாம் சொல்லுவார். ஆக நீங்கள் பொறுமையாக இருந்து கேளுங்கள். நாங்கள் கொஞ்சம் சில வேலைகள் இருக்கிறதுனால நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க வெல்க இந்த திரைப்படம் என்று கூறி உங்கள் அனைவரையும் ரொம்ப நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.